பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நமது பாத்திமான யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி யோவான செய்தி அதிகாரம் 6 இறைச்சொற்றொடர்கள் 52 59 முடியே நாம் தியானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியினுடைய பிற்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது நாம் தியானித்திருக்கிறோம் என்று சொன்னால், அநேக முறை கேட்ட அந்த அருமையான நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். இயேசு பழுகை செய்ததை விட அவர் பகிர்ந்து கொடுப்பதற்காக நமக்கு கற்றுக் கொடுத்த உன்னதமான ஒரு பகுதி. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டதை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி, எனவேதான் இயேசு எல்லாவற்றையும் தனது உணவுச் சூழலில் தன் சீடர்களோடு மக்களோடு அவர் பகிர்ந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தமிழ் சான்றோர்கள் சொன்ன பொன்மொழிகளில் ஒன்று, வயிற்றை நிரப்பிய பின் வார்த்தைகளை போதி என்று சொல்லி. எனவே இயேசு இந்த வெறுமையாயிருந்த தரை இயேசுவின் வார்த்தைகளை போதித்த போது கேட்டபோது அது பசும்பு தரையாக மாற்றப்பட்டதும், ஆங்காங்கே அமர்ந்திருந்த மக்கள் அவர்கள் ஒன்று சேர உட்கார்ந்த நிலையும் நாம் பார்க்க முடிகின்றது. எனவேதான் தன் சீடர்களோடு இயேசு இதோ இந்த நற்கரணையை பற்றி தனது உடலையும் இரத்தத்தையும் பற்றி அவர் எப்படி மரிக்கப் போகிறார், அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய போதனைக்கு பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மையம். எனவேதான் நாம் பார்க்கின்றோம், இயேசு சொல்கின்றார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உட்கொண்டால் நீங்கள் என்றுமே வாழ்வீர்கள் என்று சொல்லி. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடினமான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இவருடைய உடலை நம்மால் எப்படி உண்ண முடியும், இவருடைய இரத்தத்தை எப்படி நம்மால் குடிக்க முடியும் என்று சொல்லி இதை அவர்களால் கேட்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. எனவேதான் இவர் ஒரு சாதாரண தச்சனின் மகன், மரியாளின் மகன், இவர் போய் இப்படி சொல்கின்றார் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கடின உள்ளம் கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் மீண்டும் இயேசு வலியுறுத்துகின்றார், எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று சொல்லி. இது நீங்கள் உட்கொண்ட உங்கள் முன்னோர் உட்கொண்ட உணவு அல்ல, அவர்கள் உட்கொண்டார்கள், மன்னாவை உட்கொண்டவர்கள் மடிந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் என் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்று சொல்லி. நாம் உட்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் தகுதியற்ற நிலையில் நாம் நம்முடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம். நாம் தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவேதான் ஒரு துளி விஷம் நம்மை கொல்லும் என்று சொன்னால் இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் நமக்கு ஒரு மாபெரும் வாழ்வை கொடுக்கும் என்று சொல்லி அது மறைப்பொருளாக நமக்கு அறிக்கை செய்யப்படுகின்றது. சாதாரண அப்பமும் திராட்சை ரசமும் திருப்பலியிலே இயேசுவின் உடலாகும் இரத்தமமாக மாறி அதை உட்கொண்ட பலரும் அது உண்மையான சதையாக மாறியதை திருச்சபையின் வரலாற்றிலும் வாழ்வியலில் பார்க்கின்றோம். எத்தனையோ புனிதர்கள் வாழ்வில், எத்தனையோ மறைசாட்சியர்கள் வாழ்வில் இன்றும் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இதை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது இயேசுவினுடைய உண்மையான உடல் உண்மையான இரத்தமாக திருப்பலியில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு சாதாரண குரு எப்பொழுதெல்லாம் திருப்பலி நிறைவேற்றுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அது ஆசீர்வாதத்திற்குரிய பொருளாக, கிறிஸ்துவின் மறை உடலாக, கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக மாறுவதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த நற்செய்தியினுடைய மிக ஆழமான பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது, இதோ இயேசுவினுடைய பல சீடர்கள் இருந்தார்கள், ஆனால் தான் தேர்ந்து கொண்ட அந்த 12 பேரில் பேதுரு மிக அழகாக கூறுகின்றார். 68வது வசனத்திலே, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி. எனவேதான் திருச்சபையின் உன்னதமான தலைமைக்கு பேதுருவு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பலருக்கும் பலவிதமான கேள்விகள் இருந்தன. நமக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. எப்படி ஒரு சாதாரண அப்பம், எப்படி ஒரு சாதாரண திராட்சை ரசம் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக மாற முடியும் என்று சொல்லி. ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் இருக்கின்றது. அது
கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாகும் ஒரு அர்ப்பணியாளர் சொல்லும் பொழுது, இது கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்று சொல்லும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஆமென் என்று சொல்லி முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உடலாகும் இரத்தமாக நமக்கு மாறுகின்றது. அன்பிக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் மிக மிக ஆழமான ஒரு சதை, என்னுடைய சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள், அவர்கள் சாவதில்லை என்று சொல்லி இயேசு சொல்வது, இந்த உடலை சார்ந்தவற்றில் அல்ல, மாறாக ஆன்மாவை சார்ந்தவற்றில் நாம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆன்மா ஒரு நாளும் இறக்கப் போவதில்லை. அந்த ஆன்மாவை கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய இந்த மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்திலும் திருத்துதல் பணிகள் மிக அழகாக சொல்கின்றது. 9வது அதிகாரத்திலே பவுல் சவுலாக இருந்தபோது அவருடைய அழைப்பின் மேன்மையை அவர் உணராமல் இருந்தபோது, திருச்சட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர், ஒரு பரிசெய்ய வாழ்க்கை வாழ்ந்த பவுல் தான் அழைப்பு பெற்ற போது சவுலாக இருந்தார். சவுலாக இருந்தபோது இயேசுவை பற்றியோ இயேசுவை பின்பற்றியவர்களை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டவர், எப்பொழுது அவர் கீழே தள்ளப்பட்டு விழுந்து அவர் பார்வையற்ற நிலையில் இருக்கும் பொழுது, அவர் கீழே விழுந்தபோது தன்னை ஆட்கொண்டவர் கடவுள்தான் என்பதை உணர்ந்திருந்தார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லும் பொழுது, சவுளுடைய வார்த்தையிலிருந்து ஒரு ஆழமான ஒரு இறையியலான ஒரு கருத்து வந்தது. ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி, காரணம் சவுளை இந்த உலகத்தில் ஒருவன் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் கடவுளை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. எனவேதான் சவுல் சொன்னார், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி. கடவுள் அவருக்கு மிக அழகாக அறிவுறுத்துகின்றார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்லி. எனவே அந்த மீட்பு திட்டத்தில் அவரை அழைத்து அனனியா வழியாக திருமழுகு பெற்று அவர் ஒரு புத்துயிர் பெற்ற மனிதராக ஒரு புதிய வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லப்படுகின்றார். பார்வை இழந்த ஒரு மனிதர் பார்வையோடு இருந்தார், பார்வைகள் மறைக்கப்பட்டது, மீண்டும் அவர் பார்வை பெற்று ஒரு புதிய மனிதனாக, புதிய உந்து சக்தி பெற்ற மனிதராக, திருச்சபையை வழி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் உந்து சக்தியாக சவுல் பவுலாக செயல்பட்டார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் திருவுடலை திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்திற்குள் நாம் சென்ற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறை அனுபவத்திற்குள் கடந்து செல்வோம். நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்வோம். இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவாக வாழ்வோம். இயேசுவை அறிவிப்போம். அதற்கு சாட்சிய வாழ்விற்கு இட்டு செல்ல இந்த நற்செய்தி நமக்கு வாழ்வாகட்டும். இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உனது இரத்தத்தையும் பானத்தையும் எங்களுக்கு கொடுத்தீர். உமது உடலும் இரத்தமும் எங்களுக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு இட்டு செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது உடலும் இரத்தமும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக அன்றாடும் ஆண்டவரே, நீரேம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் வாழ வேண்டும் என்று நீர் விரும்பினீர். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லி உமது உடலையும் இரத்தத்தையும் அன்றாடும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள், எங்கள் நோய்கள், எங்கள் வியாதிகள், எங்கள் வருத்தங்கள், எங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து நாங்கள் உம்மை பெற்றுக்கொண்ட போது ஒரு புதிய படைப்பாக மாற வேண்டும், புதிய உடலாக மாற வேண்டும், புதிய மனிதர்களாக வாழ வேண்டும். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வந்திடுவார் எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே, திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தேன் மனதிலே, பூஜை செய்வே, பூஜை செய்வே, பூஜை செய்வே.
புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறுபெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறுபெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்த அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கண்டுகளித்த பெற்றுக்கொண்ட இந்த அன்பின் வெளிப்பாடை செய்தியை நீங்கள் பிறருக்கு அறிவிக்கவும் மற்றவர்களுக்கு பகிரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதன் வழியாக பாத்திமா டிவி யூ சேனல் வழியாக சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் மற்றவர்களும் சப்ஸ்கிரைப் செய்வதற்காக பரிந்துரைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.